கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு ஜனாதிபதி தெரிவிற்கான திகதி வழியானது. செலுத்தப்பட்ட முற்பணம் இலங்கைக்கு வரவுள்ள டீசல் மற்றும் பெட்ரோல் கப்பல். அரசு தலைவர் மாளிகையில் சூறையாடப்பட்ட பெருமதியான சொத்துக்கள் பிறப்பிக்கப்பட்ட உடனடி உத்தரவு. நாட்டை கட்டியெழுப்ப நாம் தயார், சஜித் பிரேமதாச. விபத்தில் இருவர் பலி, பேருந்தை எரித்த பிரதேச மக்கள். ஜனாதிபதி பதவிக்கான வேட்புமனுக்கள் ஜூலை 19 பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். பின்னர் ஜூலை 20 தேர்தல் நடத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஹாக்கியம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்வரும் 13 பதவி விலகவுள்ள நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை கூடிய கட்சித் தலைவர்கள் எதிர்வரும் ஜூலை 15 நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு தீர்மானித்துள்ளனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, தினேஷ் குணவர்தன, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, குமார் வெல்கமர், டிலான் பெரேரா, திரான் அலஸ், டலஸ் அழகப்பெரும, மனோ கணேசன், லக்ஷ்மன் கிரியல, ரிஷாட் பதியுதீன், உத்யோக் கமன்பில் உள்ளிட்ட கட்சித் தலைவர்களால் இன்று மாலை நடத்திய கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 15 தொடக்கம் 17 உட்பட்ட காலப்பகுதியில் வரவுள்ள டீசல் தொகைக்கான முழு பணமும் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தனது டுவிட்டர் கணக்கில் 11 பதிவிட்டு இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் 22 தொடக்கம் 24 உட்பட்ட காலப்பகுதியில் வரவுள்ள பெட்ரோல் தொகைக்கான முழு பணமும் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை 15 தொடக்கம் 17 உட்பட்ட காலப்பகுதியில் வரவுள்ள டீசல் கப்பல் மற்றும் 17 தொடக்கம் 19 உட்பட்ட காலப்பகுதியில் வரவுள்ள பெட்ரோல் கப்பலுக்கான முற்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு தலைவர் மாளிகை, அலரி மாளிகை மற்றும் அரசு தலைவர் செயலகம் ஆகியவற்றிற்குள் சென்றவர்கள் அங்குள்ள சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியுள்ளதாகவும் பெருமதியான பொருட்களை திருடி சென்றுள்ளதாகவும் சிரேஷ பிரதி காவல்துறை அதிபர் தெரிவித்துள்ளார். ஆகவே உடனடியாக இது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் சாட்சியங்கள் அளிக்கப்படும் முன்னர் சாட்சியங்களை சேகரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காட்சிகளை உடனடியாக பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட அரசினால் அளிக்கப்பட்ட தேசத்தை கட்டியெழுப்ப ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் நாங்கள் தயார் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை ஸ்திரப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு நாம் பங்களிக்கின்றோம். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்தை நியமிப்பதற்கும் நாம் தயார். இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக யாராவது நாடாளுமன்றத்தில் சதிகளை மேற்கொண்டால் அது தேச துரோக செயலாகும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பெட்ரோ பகுதியிலிருந்து புசல்லாவை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று இன்று காலை விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தின் போது சம்பவ இடத்திலேயே இருவரும் மரணமடைந்துள்ளதுடன் சிலர் காயமடைந்துள்ளனர். புசல்லாவை பிரட்டாசி தோட்டத்திலிருந்து புசல்லாவை நகரத்திற்கு பயணிகளை ஏற்றி வந்த பேருந்து வீடன் பகுதியில் வைத்து குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் மிதிப்பலகையில் பயணித்த இருவர் பேருந்து மண்டுடல் சாய்ந்ததால் அதில் சிக்குண்டு பலியாகினர். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் பிரட்டாசி தோட்டத்தில் வசிக்கும் சுரேஞ்சித் புஷ்பகுமார் 39 மற்றும் ஹெல்போட 7 தோட்டத்தில் வசிக்கும் விஜயகுமார் ஹவிஸ்கர் 20 என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த வீதியில் பயணிக்கும் பயணிகள் போக்குவரத்தில் 2 பேருந்துகளை சேவையில் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கது. பேருந்து சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிரட்டோ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் குறித்த பஸ்ஸை மக்கள் தீயிட்டு எரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு ஜனாதிபதி தெரிவிற்கான திகதி வழியானது. செலுத்தப்பட்ட முற்பணம் இலங்கைக்கு வரவுள்ள டீசல் மற்றும் பெட்ரோல் கப்பல். அரசு தலைவர் மாளிகையில் சூறையாடப்பட்ட பெருமதியான சொத்துக்கள் பிறப்பிக்கப்பட்ட உடனடி உத்தரவு. நாட்டை கட்டியெழுப்ப நாம் தயார், சஜித் பிரேமதாச. விபத்தில் இருவர் பலி, பேருந்தை எரித்த பிரதேச மக்கள்.